கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். முன்னதாக ஓட்டு போட்டேன் என சொல்வதில் தான் மரியாதையும் கௌரவமும் அடங்கியிருப்பதாக கூறி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என நடிகர் ரஜினி வலியுறுத்தினார். இதனிடையே வாக்களித்துவிட்டு வெளியே வந்த நடிகர் ரஜினியை படம் பிடிக்க செய்தியாளர்களும் அங்கிருந்த ரசிகர்களும் பொதுமக்களும் முந்தி கொண்டு முந்தியடித்ததால் பெரும் தள்ளுமுள்ளுக்கிடையே ரஜினி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதில் வாக்குரிமை இருக்கிறவங்க அனைவருமே கட்டாயம் வந்து ஓட்டு போடணும். நாம் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மரியாதை ஒரு கௌரவம். நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறதுல மரியாதையும் இல்லை கௌரவம் இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் வாக்களித்தார். அப்போது வாக்குச்சாவடியில் கூட்டம் இருந்ததால் மக்களோடு மக்களாக வரிசையில் சிறிது நேரம் காத்திருந்த அவர் பின்னர் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள குட் ஷெஃபர்டு பள்ளி வாக்குச்சாவடியில் மனைவி ஆர்த்தியுடன் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்கு செலுத்தினார். சிவகார்த்திகேயன் வரும்போது வாக்குப்பதிவு மையம் கூட்டமாக இருந்த நிலையில் வரிசையில் நின்று வாக்களித்த சிவகார்த்திகேயன் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட் பண்ணணும், அது நம்ம கடமை. நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்கு இல்லை ஏதாவது நம்ம கருத்து ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறோம்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும். நம்ம கடமையை நம்ம செஞ்சிருக்கணும்ன்றதான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்றது அதான். நடிகர் தனுஷ் ஆழ்வார்பேட்டையில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலை பள்ளி உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். நடிகர் விஜய் சேதுபதி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஓட்டு போட வந்த விஜய் சேதுபதியுடன் ரசிகர்கள் சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் கார்த்திக்கின் மகனும் நடிகருமான கௌதம் கார்த்திக் வாக்களித்தார். முன்னதாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் நடிகர் கௌதம் கார்த்திக் உட்பட பொதுமக்கள் சிறிது நேரம் வரிசையில் காத்திருந்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் பிரபு தன் மனைவியுடன் வந்து மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். அனைவரும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். This election goes on very well. அதுக்கு வந்து நம்மளோட ஒத்துழைப்பு தான் தேவை. ஆகையால் எல்லாரும் வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு ஹாலிடே எல்லாம் போகாம சாயந்தரம் 6 மணி வரைக்குமா டைம்? அதே போல பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய வீடு அமைந்துள்ள தீநகர் பகுதிக்கு அருகாமையில் உள்ள ராமகிருஷ்ணா நர்சரி பள்ளியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் தன்னுடைய மனைவியுடன் வந்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சின்மயா வித்யாலயா பள்ளியில் வாக்களித்தார். சென்னை மந்தை வெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கணவர் சுந்தர் சி மற்றும் மகள்களுடன் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதேபோல காமெடி நடிகர் யோகி பாபு வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்து ஓட்டு போட்டார். தொடர்ந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நாட்டை காப்பாற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் சென்னை பெசன் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விக்ரம் தனது வாக்கினை செலுத்தினார். அப்போது விக்ரமுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.